தேர்ஸ்டே ருட்டீன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா 11:30. நான் இப்போ வந்து விளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து அரிசி பருப்பு சாதம் பண்ணிவிட்டு வாழைக்காய் வறுவல் பண்ண போகிறேன். அதனால் அரிசியையும் துவரம் பருப்பையும் ஊற வச்சுருக்கேன். இது எங்கள் மூணு பேத்துக்குரிய குவான்டிட்டி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இந்த அரிசி பருப்பு சாதம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை வீட்டு சைடில் செய்வாங்க. அவங்க வந்து சேலம், என் வீட்டுக்காரோட ஊர். ஸோ அவங்க வீட்டு சைடில் வந்து இதை பண்ணுவாங்க. வாழைக்காய் வறுவலுக்கு எப்போ பண்ணாலும் நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் போட்டு ஒரு பெரட்டை பெரட்டி வச்சுருவேன். அதை வந்து நான் ரொம்ப ஊற வைக்க மாட்டேன், தண்ணி விட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து லைட்டாக வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பரட்டி மட்டும் வைப்பேன். இந்த சாதத்துக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய்யில் தான் தாளிப்பேன். அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட கடுகு உளுந்த பருப்பு, லைட்டாக சீரகம் போட்டுட்டு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுட்டு சாம்பார் பொடி போடுவேன். போட்டுட்டு வந்து நம்ம அரிசியை மிக்ஸ் பண்ணி உள்ள எல்லாத்தையும் வச்சுட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நம்ம விசில் விட்டோம்னா அவ்வளோதான், சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நான் எப்போயுமே அரிசி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்குறதுல நான் ஊற வச்சு தான் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா எனக்கு அரிசியோட சைஸ் வந்து அதிகமாக பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து எப்போயுமே ஊற வச்சு தான் நான் பண்ணுவேன். இந்த ரைஸ்க்கு நான் பண்ணுறப்ப தண்ணி எவ்வளோ வைப்பேன் அப்படின்னா, இப்போ நான் நார்மலாக ஒரு டம்ளருக்குன்னா 2 டம்ளர் தண்ணி வைப்பேன். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 கூட போகும். ஏன்னா அரிசி வந்து நல்லா குழஞ்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அந்த அளவில் தான் வந்து நான் இதில் தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். அரிசி பருப்பு சாதத்தில் நான் கொஞ்சம் பெருங்காயமும் தாளிக்கிறப்ப போட்டிருந்தேன். அது கூட வந்து ஒரு 2 பல் பூண்டும் போட்டிருந்தேன். அதை சொல்ல மறந்துட்டேன், கேஸ் ஃபார்ம் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து நம்ம வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுனால அதுவும் கேஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 2 பல் பூண்டை வந்து தட்டி வாழைக்காய் வறுவலில் வந்து நான் போட்டுட்டேன். அதை நம்ம தாளிச்சுட்டு வதக்கிறப்பே போட்டிருப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு, ஆனால் வறுப்பட்டுருச்சு, ஒன்றும் பெருசாக தெரியல. சிம்மில் தான் வச்சு நான் வந்து வாழைக்காய் வறுப்பேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக, ஒரு சாஃப்டாக, ரொம்ப சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்மில் தான் பண்ணுவேன். இது ரெண்டுமே ஒரே டைமில் வச்சு பண்ணுறதுனால டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப எடுக்காது. எப்பயுமே ஒரு 11:30 மேலே தான் லஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 12:30 முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்து பசங்களை கூப்பிட்றதுக்கு ஒரு 12:50 கிளம்புனா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி ரெண்டு பேர்த்தையும் ஒரே டைமில் தான் நான் பிக்கப் பண்ண போகிறேன். அதனால் வந்து லஞ்ச் வந்து ஒரு 11:30 மேலே ஸ்டார்ட் பண்ணாலே ரொம்பவே கரெக்டாக இருக்கும். பசங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு லஞ்சை முடிச்சாச்சு. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன். ஏன்னா நான் ரிமைனிங் எதுவுமே வச்சுக்க மாட்டேன். நைட்டு நம்ம சப்போஸ் வெளியில் போகலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் எக்கு கூட இதுக்கு நான் போடலை. சும்மா சிம்பிளாக இந்த சாதத்தோடு நான் முடிச்சாச்சு. அப்புறம் பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் வந்து இந்த வாழைக்காய் வந்து 2 வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ நான் ஒன்று தான் பண்ணேன். இன்னொன்று ரிமைனிங் இருந்தது. சரி வந்து பஜ்ஜி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜிக்கு வந்து நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஈவினிங் இன்றைக்கி வந்து வீக்கெண்ட் வேறு, கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வீக்கெண்டில் தான் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு 2 வந்து லீவ் கிடைக்குது அப்படிங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வாழைக்காய் பஜ்ஜிக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் தேங்காய் சட்னியுமே ரெடி பண்ணேன். நான் எப்பயுமே தேங்காய் துருவியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கத்தி மாதிரி ஒன்று இருக்குது, அதில் நம்ம நின்றுட்டே வந்து அப்படியே துருவி எடுத்துடலாம். அதனால் ஈஸியாக தான் இருக்கும் எனக்கு. எப்பயுமே என்ன இது பண்ணாலும் நான் அப்படியே தேங்காய் துருவி தான் யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து தேங்காய் ரொம்ப இனிப்பாக வேறு இருந்தது. நான் அதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பார்த்தப்ப ரொம்ப தேங்காய் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. அதனால் கொஞ்சம் பச்சை மிளகா அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சட்னி ரெடி பண்ணேன். இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னிக்கு நான் தாளிக்கல, அதே சமயம் ரொம்ப தண்ணியாகவும் பண்ணாமல் ரொம்ப கெட்டியாக வந்து சட்னி பதத்தில் இல்லாமல் நம்ம பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி தேங்காய் சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். நான் அடிக்கடியெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் செய்ய மாட்டேன். எனக்கு வீக் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். எனக்குமே வீட்டில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப டைட் ஷெடியூலாக தான் போகிற மாதிரி இருக்கும். எனக்கும் டயர்டும் ஆகும். அதனால் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல நாள் ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்ததுன்னா அப்போ பண்ணுவேன். அப்படி இல்லை அப்படின்னா தேர்ஸ்டே ஈவினிங் தான் மோஸ்ட்லி பண்ணுறது. என் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த எண்ணெயில் பொரிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்குமே வந்து காரம் தான் ரொம்ப பிடிக்கும், ஸ்வீட்டை விட. பஜ்ஜி வடையாக இருந்தது அப்படின்னா அவர் தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே விரும்புவாங்க. ஸோ தேர்ஸ்டே மட்டும் ஈவினிங் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் முன்னாடியே ப்ரிப்பேர்ட் ஆகிடுவேன். தேர்ஸ்டே அன்னைக்கு இதை பண்ணிடலாம் அப்படின்னு. சப்போஸ் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் ஸ்கிப் ஆகும். பஜ்ஜி மாவுக்கு வந்து நான் கடலை மாவு போட்டிருக்கேன். 1 வந்து அரிசி மாவு போட்டிருக்கேன். அப்புறம் பெருங்காயமும் போட்டிருந்தேன். பெருங்காயத்தூள் போட்டு ஆட் பண்ணிவிட்டு உப்பு, அப்புறம் வந்து மிளகாத்தூள் இது மட்டும் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுக்கிட்டேன் பஜ்ஜியில், ஏன்னா கொஞ்சம் நல்லா எண்ணெய் குடிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சேன். பொரிக்கிறதுக்கெலாம் நான் வந்து கார்ன் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். பூரி இந்த மாதிரி வடை பஜ்ஜி எல்லாமே அந்த கார்ன் ஆயில் யூஸ் பண்ணுவேன். என்கிட்ட வந்து வடைச்செடி ரொம்ப குட்டியாக தான் நான் வச்சுருக்கேன். அதனால் வாழைக்காய் வந்து ரொம்ப பெருசாக போட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் 2 கட் பண்ணிட்டு தான் போட்டேன். அதே மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதும் கிடையாது. அதனால் தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு குட்டி குட்டியாகவே நான் ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அது எனக்கு கரெக்டாகவே வந்துருச்சு.
எனக்கு வந்து சமையல் வந்து இந்த மாதிரி தான் கரெக்டான ப்ரொசீஜரில் பண்ணணும், இதுதான் ஃபாலோ பண்ணணும், ஷேப்பெல்லாம் சூப்பராக வரணும் அப்படிங்கிற நினைக்கிற ஆளெல்லாம் கிடையாது. எனக்கு என்ன தெரியுதோ அதுதான், அதே சமயம் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணால் போதும், சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற ஆள். ஏன்னா எனக்கு மேரேஜ்க்கு அப்புறம் தான் நான் வந்து எல்லா குக்கிங்குமே கற்றுக்கிட்டேன். எனக்கு எதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக வரும் அப்படின்னு கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிப்படியாக தான் நான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் எல்லாமே டேஸ்ட்டாக வரும், நான் பண்ணுறது எல்லாமே எனக்கு அதில் ஓகே, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தது. இங்கேயுமே பஜ்ஜி வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா நல்லா இல்லை, ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்தது. எனக்கு வந்து எண்ணெயில் பொரிக்கிறது கூட முதல்ல ரொம்ப பயம், எனக்கு அவ்வளோ தூரம் நான் பயந்தது பயந்து தான் நான் போடுவேன். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு தான் நான் எண்ணெயில் உள்ளே போடுறதே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக போட கற்றுக்கிட்டேன். அவங்க மூணு பேர் ஜாலியாக டிவி பார்த்துட்டு இருக்காங்க, பசங்க செஸ் விளையாடிட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நான் மட்டும் தான் கிச்சனில் இருக்கேன். எனக்கு எப்போ கிச்சனில் சமையல் பண்ணாலும் யாராவது பக்கத்தில் நின்று பேசிகிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பேன். ஆனால் பசங்க வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. இவரை நான் கூப்பிட்டே தான் இருப்பேன், வருவார் கொஞ்சம் நேரம் நிற்பார், அப்புறம் திரும்ப போய் உட்காந்துருவார். யாராவது இருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து சமையல் பண்ணுற அலுப்பே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே. ஸோ நான் அந்த மாதிரி தான் விரும்புவேன், பட் அப்படி நடக்கவே நடக்காது, நான் மட்டும் தான் நின்று குக் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பஜ்ஜி பொரிக்கிற ஸ்மெல் வந்தனால எங்களுக்கு சீக்கிரம் பஜ்ஜி வேணும் பஜ்ஜி வேணும் மட்டும் கேட்குறாங்க. அவங்க ஒரே ஒரு வாழைக்காய் அப்படிங்கிறதுனால ஸ்லைசஸ் ரொம்ப கம்மியாக தான் வந்திருந்தது, அதனால பத்தில் நிறைய குவான்டிட்டி இல்லை. அது கூட வந்து உருளைக்கிழங்கு இருந்திருந்தா நான் அதில் பஜ்ஜி போட்டிருப்பேன், எனக்கு அதுவும் தீர்ந்து போயிடுச்சு. அதனால வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை மட்டும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இருந்த மிச்ச மாவில் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டு வெங்காய பக்கோடை மாதிரி போட்டுட்டேன். அதுவும் வந்து தேங்காய் சட்னிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ நான் அந்த மாதிரி போட்டுட்டேன். வெங்காயம் நீள நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு நல்லா உதுத்து விட்டு இந்த மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் போட்டு அடிக்கிறது. நான் எப்போ பஜ்ஜி பண்ணாலும் அந்த மாவு வந்து ரிமைனிங் கொஞ்சோண்டு எப்படி இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு நான் கீழே போட மாட்டேன். அதனால ஒன்று உருளைக்கிழங்கு போட்டு அப்படியே போட்டுவிட்ருவேன், இல்லைன்னா ப்ரெட்டில் கூட போடுவேன். இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் வெங்காயத்தில் மட்டும் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த மாவெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வெங்காய பக்கோடா மாதிரி போட்டுட்டேன். நான் எப்போ பக்கோடா பஜ்ஜி போட்டாலும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ரொம்ப சேர்க்கவே மாட்டேன், சப்போஸ் லைட்டாக ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் போண்டாலாம் போட்டால், ஆனால் எண்ணெய் குடிக்காது, அதனால வந்து சுட சுட சாப்பிட்றப்ப ஒன்றும் பெருசாக தெரியாது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா ஓவர் ஆயிலாக இருக்கிற மாதிரி இருக்கும், இவருமே வேண்டான்னு சொல்லிடுவார். அதனால ரொம்ப தண்ணி மிக்ஸ் பண்ண மாட்டேன். இந்த வெங்காயத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பஜ்ஜி மாவு ஓரளவுக்கு தான் மிக்ஸ் ஆகிருக்கு, ஆனால் தண்ணி வந்து ரொம்ப இல்லை, அதே சமயம் எண்ணெயும் ரொம்ப குடிக்காமல் தான் வந்தது. ஸோ நான் பாட்டுக்கு பக்கோடாவும் பஜ்ஜியும் போட போட தட்டு பார்த்தீங்க அப்படின்னா காலி ஆகிட்டே தான் இருந்தது. சட்னி தொட்டு சாப்பிட சாப்பிட அவங்க பாட்டுக்கு சூடாக உள்ளே போயிட்டே இருந்தது. எனக்கு எப்பயுமே பஜ்ஜியோ பக்கோடாவோ சாப்பிட்டா நான் ரொம்ப குவான்டிட்டி எடுத்துக்க மாட்டேன், ஆனால் கண்டிப்பாக எனக்கு காஃபி குடிச்சிட்டே தான் வந்து நான் சாப்பிட பிடிக்கும். ஸோ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அவங்க மூணு பேர் சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. ஸோ நான் எனக்கு சுட சுட ஒரு காஃபி போட்டுட்டு காஃபியோட தான் உட்காந்து நான் பக்கோடாவோ பஜ்ஜியோ வந்து எடுத்து சாப்பிடுவேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஃபுல் ஃபேட் ஃப்ரெஷ் மில்க், இங்கே நிறைய வெரைட்டியில் மில்க் கிடைக்கும், நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுறோம். இது நல்லா திக்காக இருக்கும், அதனால பாதிக்கு பாதி நான் வந்து தண்ணியை ஆட் பண்ணிடுவேன், இல்லைனா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவோம். பசங்களுக்கு மட்டும்தான் எங்களை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணுவேன், அவங்களுக்கும் நான் தண்ணி ஆட் பண்ணி தான் கொடுப்பேன். ஸோ எங்கள் ரெண்டு பேத்துக்கு அதில் ஒரு காஃபி போட்டுட்டு நான் சுட சுட எனக்கு பஜ்ஜி எடுத்துகிட்டு தேங்காய் சட்னியோட நான் போய் உட்காந்துட்டேன். இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ரெண்டு பேரும் பசங்களுக்கு ஒரு செஸ் டோர்னமெண்ட் வருது, அதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நாங்கள் வெளியில் கிளம்புறோம். ரொம்ப திம்மன் இருக்கிறனால நைட்டு டின்னர் கொஞ்சம் டவுட்டு தான், நான் வந்து ஒரு கிரீன் டீ மட்டும் குடிப்பேன், பசங்களுக்கு வந்து இந்த சட்னி வச்சு தோசை ஊற்றிடலான்னு நான் பிளான் பண்ணிட்டேன்.